Hi friends, welcome to Classic Samayal. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ராஜ்மா பீன்ஸ், அதாவது கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது. இதை பற்றினா அருமை தெரியாமல் இதோட டேஸ்ட்னால நிறையா பேர் சாப்பிட்றது இல்லை. இது வெயிட் லாஸ்க்கு, கொலஸ்ட்ரால்க்கு, கேன்சர், டைஜஷன், டயபெட்டிஸ் இது எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பீனு. ஸோ இப்போது இதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இது நிறைய ரகம் இருக்குங்க. ஆக்சுவலி கருப்பு, வெள்ளை, இந்த மாதிரி நிறைய ரகம். நான் சிவப்பு கலர் வெரைட்டியாக எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். இது ஊறுறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். இது குறைஞ்சது 15 to 16 மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. பாருங்கள், இப்போ ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிதமான தீயில 7-8 விசில், முடிஞ்சால் கூடவே கூட விடுங்க, நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது குக்க ஆக டைம் எடுக்கும். இப்போ குக்கர் ஆறிடுச்சு, நான் ஓபன் பண்ணுறேன். இது இன்கேஸ் நீங்கள் நசுக்கி பார்த்து நசுங்காமல் அப்படியே இருந்துச்சுன்னா கூட கூட இன்னொரு 6 விசில் விடுங்க, தப்பு இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தோல் உறிஞ்சு நசுங்கி வரணும். இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த பீன்ஸை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் 1 tablespoon நெய் விட்டு நம்ம திராட்சை, முந்திரி இதெல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். லேசாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா நான் தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டேன். பட் அந்த சீன் என்னோட வீடியோவில் கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது பாருங்கள், தேங்காயும் சேர்த்து இதில் நான் வறுத்து எடுத்துருக்கேன். இது எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரட்டும். இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே உரமாக எடுத்து வச்சுருங்க. நான் ஒரு பாத்திரத்தில் 100 gram ராஜ்மாவுக்கு 50 gram வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைய விடுறேன் அடுப்பில் வச்சு. இது நல்லா கொதிச்சு கரைஞ்சி வரணும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு கல், மண் இந்த மாதிரி தூசு இருந்தால் போயிடும் வெள்ளத்துலேருந்து. ஸோ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நார்மல் வடிகட்டியை வச்சு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு உரமாக. இப்போது 200 ml பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். அடுப்பை மிதமான தீயில் வச்சே காய்ச்சுங்க, பால் அடிப்பிடிக்க கூடாது. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதை பொதுவாக கிரேவியாவோ இல்லை சுண்டலாவோ செஞ்சால் அதோட டேஸ்ட்னால யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் இதை நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பீன்ஸ் பேஸ்ட் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பருப்பு வந்து நல்லா பாலோட மிக்ஸ் ஆகி நல்லா சாப்பிட்றதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இந்த பாயசத்தை கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க, ஏன்னா நேரம் ஆகாக திக்காகிட்டே இருக்கும். நீங்கள் வெள்ளத்தையும் பாகா சேர்க்குறதுனால என்னடா தனியாக போச்சேன்லாம் நினைக்காதீங்க. இது ஆற திக்காயிரும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. பாருங்கள், நல்லா கொதிக்கும் போதே தெரியுது திக்காய் வருது. இப்போது இதில் நான் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி, திராட்சை, தேங்காய் இதையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா திக்காய் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளத்தை சேருங்க. இதே சர்க்கரையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதே இந்த பாசி பருப்பு இந்த மாதிரி பாயசத்துக்கு நீங்கள் வெள்ளத்தை வந்து அடுப்பில் இருக்கும்போதே சேர்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. பட் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி சேர்க்காதீங்க. சில வெள்ளம் வந்து பாயசத்தை திரிஞ்சு போன மாதிரி ஆக்கிடும். அதனால் கவனமாக இருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தை சேருங்க. இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணியாக இருக்கும். ஆற நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு பதத்துக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். இது வெள்ளம் இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால இதில் எந்த ஒரு தீமையான விஷயங்களும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.